முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் சீரும் சிறப்புமாக அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயம் தூர தேசத்திலிருந்து ஒரு பிரயாணி ஒருத்தர் அந்த மன்னரை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவர் மன்னரை சந்தித்து அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசினார். மன்னரோட ஆட்சியை பாராட்டி மன்னருக்கு ஒரு அருமையான வைர மோதிரத்தை பரிசாக கொடுத்துட்டு போனார். அந்த மனிதர் கிளம்பி போயிட்டார். இப்போ மன்னருக்கு அந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த மோதிரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த மோதிரத்தில் ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவருக்கு இருக்குது. உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லோருமே கூப்பிட்றாரு. அந்த அரசவையில் எல்லாரும் முன்னிலையிலுமே ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, அந்த பிரியாணி கொடுத்த அந்த மோதிரம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அந்த மோதிரத்தில் ஏதாவது ஒரு வாசகம் எழுதலான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்தாலோசித்து எனக்கு ஒரே ஒரு சின்ன வரி மட்டும் சொல்லுங்கள். அந்த வார்த்தைகளை கேட்டால் நான் எந்த ஒரு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி தோண்டு கிடந்தாலும் சரி, அதிலிருந்து நான் மீண்டு வந்துடணும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஒரு வரியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறாங்க. எவ்வளோ யோசித்து பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தி பலவிதமான வரிகளை மன்னர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே மன்னருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற எந்த ஒரு வாக்கியங்களுமே இவர் நினச்சது போல் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இல்லை. சரி பரவாயில்ல, இப்போ அமைச்சர்களால் முடியலனா போது அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பை வெளியிடுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி தான், யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நல்ல வாக்கியங்கள் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு ஃபுல்லாக தண்டூரா போட்டு எல்லா மக்களுக்குமே இந்த செய்தி போகிற மாதிரி செய்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லா மக்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மன்னர்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் எத்தனையோ வாக்கியங்களை வந்து சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே மன்னர் நினச்சது போல் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னப்பா, நம்ம நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது கூட ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில் மன்னர் உட்காண்ட்ருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் அரசவைக்கு வராரு. அந்த மனிதர் மன்னர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மனிதர் மன்னர்கிட்ட, மன்னா, எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் ஒன்று தெரியும், ஆனால் அந்த வாக்கியத்தை நான் முதல்லே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதுக்கான சக்தியை வந்து அது இழந்துடும். அதற்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுடைய மோதிரத்தை கொடுங்க, நான் அந்த மோதிரத்தில் அந்த வாக்கியத்தை உங்களுக்கு பொறிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் அந்த மோதிரம் ஒரு சின்ன மூடினால் மூடப்பட்டிருக்கும். எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட எல்லைக்கே போகிறீங்களோ, அதாவது எதுவுமே இல்லை, கடைசியில் சாவு மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட எல்லைக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அந்த சமயத்தில் தான் நீங்கள் இந்த மோதிரத்தை திறந்து பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் இந்த வாசகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு ஒன்றும் புரியலை. அது சொன்னால் தானே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் சொல்ல முடியும், நீங்கள் சொல்லாமலே அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. ஆனாலுமே அந்த வயதான மனிதர் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் மோதிரத்தை கொடுங்க, நான் வந்து அதில் பொறிச்சு கொடுக்குறேன் அப்படி மட்டும்தான் சொல்கிறாரு. இப்போ மன்னர் ஒரு சில நிமிடங்கள் யோசித்து பார்க்குறாரு. அந்த நாட்டில் இருக்கிற பல மக்கள் முயற்சி பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற நல்ல அறிவார்ந்த அமைச்சர்கள் கூட முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாராலையுமே சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வாக்கியத்தை உருவாக்க முடியலை. சரி பரவாயில்ல, இது கடைசி முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வைர மோதிரத்தை அந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த மனிதருமே அவர் கொண்டு வந்திருந்த ஒரு சின்ன உளியை பயன்படுத்தி அந்த மோதிரத்தில் அந்த சக்தி வாய்ந்த வாக்கியத்தை எழுதுறாரு. எழுதிட்டு அந்த மோதிரத்தை ஒரு சின்ன மூடி மாதிரி போட்டு மூடிட்டு மன்னர்கிட்ட கொடுத்துட்றாரு. மன்னர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு. மன்னா, இந்த மோதிரத்தை நீங்கள் வேறு எந்த ஒரு வழியுமே இல்லாத அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் நீங்கள் திறந்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிடுறாரு. சரிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருமே அந்த விஷயத்துக்கு கட்டுப்படுறாரு. எப்பவும் போல் நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. அந்த நாடு பார்த்திங்கன்னா ஒரு நதி மாதிரி நிறைய ஏற்ற இறக்கங்களோட அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்குது.
எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த நாட்டை பக்கத்து நாட்டிலிருந்து நிறையா பேர் சேர்ந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படையெடுப்பை மன்னரால் சமாளிக்க முடியலை. அந்த நாடே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மன்னரை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் மன்னர் காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். இப்போ அந்த காட்டில் அவர் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஓடுற அந்த கால் ஓசை மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த காடு. ரொம்ப அமைதியாக கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மலையோட உச்சியில் இருந்து அவருடைய நாட்டை கீழே பார்க்குறாரு. அவருடைய நாடு அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதே சமயம் நிறைய குதிரைகளோட சத்தமுமே கேட்குது. இப்போது அந்த எதிரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இவரை நெருங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நாடுமே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவருடைய எதிரிகள் கிட்டத்தட்ட அவரை நெருங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரைகளோட சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சமயத்தில் தான் இவருக்கு அந்த மோதிரம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மோதிரத்தை கொடுத்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எந்த ஒரு தருணத்தில் நீங்கள் வாழ்க்கையோட எல்லைக்கு போகிறீங்களோ அப்போ தான் அந்த மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். உடனே வேக வேகமாக அந்த வைர மோதிரத்தை திறந்து பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்கிற வாசகத்தை அப்படியே பொறுமையாக வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை படித்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளார ஒரு மின்னல் அடிக்குது. ரொம்ப வேகமாக வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த ஒரு சில வினாடிகளில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த எதிரிகள்லாம் இவரை காணோன்னு சொல்லிட்டு கிளம்பி திரும்ப போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அங்கேயே காட்டிலே தங்கியிருக்கிறாரு. அடுத்து இவருக்கு நெருங்கிய அந்த நட்பு நாடுகளோட கை கோர்த்து மறுபடியும் அவருடைய நாட்டை வந்து மீட்டெடுக்கிறாரு. எப்பவும் போல் எல்லா மக்களுமே மறுபடியும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாடே விழா கோலமாக இருக்குது. அந்த சமயம் மறுபடியும் அந்த வைர மோதிரம் இவருடைய கண்ணுக்கு படுது. அப்பயும் திரும்ப படித்து பார்க்குறாரு. அப்போவும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இப்போ தான் அந்த மன்னருக்கு புரியுது, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி அது துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயந்தான். எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிலையாக இருக்கிறது நம்மளுடைய உள் மனசு மட்டும்தான். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற உண்மையை அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த மோதிரத்தை பார்த்து ரொம்ப சுலபமாக எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிட்டு ரொம்ப அருமையாக அந்த நாட்டை வழி நடத்திக்கிட்டு போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் பலவிதமான இன்னல்கள் பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனைகளாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் தப்பான முடிவுகளாக எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும் போதும், எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி அது துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான். இந்த விஷயத்தை உணர்ந்த எல்லா மக்களுமே வாழ்க்கையை ஒரு நல்ல சமநிலையோடு அணுகுவாங்க. அவங்க வாழ்க்கையுமே எப்போவுமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.